இதுவரைக்கும் நம்ம வேங்கை வெற்றி விளக்காட்சிய சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புது வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. பேரவை தலைவர் அவர்களே, என்னுடைய பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கனவு ஆனமலையார் நல்லார் திட்டம் நம்முடைய முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு நன்றாக தெரியும். ஆனமலையார் திட்டம் 25 காலங்களுக்கு முன்னாலேயே கட்டப்பட்டிருக்க வேண்டிய திட்டம். அதை கட்டுவதன் மூலமாக 2 TMC தண்ணீர் எங்களுடைய 4.5 லட்சம் ஏக்கர் விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மொத்தம் காவிரி டெல்டா விவசாயிகள் 16 லட்சம் ஏக்கர்களை விவசாயம் செய்கிறார் என்று சொன்னால், இந்த ஆனமலையார் நல்லார் திட்டம் அமைப்பதற்கான ஒரு உயர்மட்ட குழுவை நீங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய கொங்கு மண்டல விவசாயிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கி விரைவில் செயல்பட்டு அந்த ஆனமலையார் திட்டத்தை உருவாக்குவதன் மூலம் 2 TMC தண்ணீர் எங்களுக்கு கிடைக்கும். பொள்ளாச்சி வட்டாரம் என்பது ஒரு மிகப்பெரிய விவசாயம் சார்ந்த தொழில்கள் நடக்கிற ஒரு அக்ரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிக அளவில் நடக்கிற ஒரு பகுதி பொள்ளாச்சி வட்டாரம். எங்களுடைய பகுதிகளில் 10 மீட்டர் ரோடுகள், அதாவது பொள்ளாச்சி பல்லடம் ரோட்டை இந்த ஆண்டு 4 வழி சாலையாக அமைத்து தர வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கே கேட்டுக்கொண்டார்கள். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தில் ஆனமலை ஆறு மற்றும் நீராறு நல்லாறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு காவிரி தொழில்நுட்பம் குழுவின் தலைவர் தலைமையில் ஒரு தொழில்நுட்ப ஆலோசனை வல்லுநர் குழு, ஓய்வு பெற்ற பொறியாளர் அடங்கிய குழு மார்ச் 2018 அமைக்கப்பட்டது. இக்குழு அதன் பணிகளை ஏற்கனவே தொடங்கியுள்ளது. இக்குழுவின் ஆய்வு வரம்புகள் பின்வருமாறு. ஒன்று, ஆனமலையாறு நீர்த்தேட்டம் மற்றும் நீராறு நல்லாறு திட்டத்திற்கு தேவையான கள ஆய்வு பணிகள், வரைபடம் தயாரித்தல், விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிக்கும் பணிகள், அறிவுரைகள் வழங்குதல். 2, அரசுக்கு விரிவான அறிக்கை அனைத்தும் புள்ளி விவரங்களுடன் சமர்ப்பிக்க உதவி செய்தல். 3, திட்டம் செயல்படுத்த தடையாக உள்ள இடர்பாடுகளை கண்டறிந்து மற்றும் அது குறித்து அரசு மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உதவி செய்தல். 4, ஒப்பந்த விதிப்படி கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கருத்துக்களை தயாரிப்பதற்கு உதவி செய்தல். 5, நல்லாறு அணை திட்டத்திற்கு செயல்படுத்த வேண்டிய சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து ஒப்பந்த விதிகளில் மாற்றம் செய்ய உதவி செய்தல். 6, இக்குழுவின் பரிந்துரை அரசுக்கு 6 மாதத்திற்கு அளிக்க வேண்டும் என்று இந்த குழு நியமிக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. அவை மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத்தலைவர் கோரிக்கையை அரசு உன்னிப்பாக கவனித்து நிறைவேற்றுவதற்கான தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தங்கள் வாயிலாக சட்டப்பேரவை துணைத்தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களிடத்தில் நானும் யாசிப்பது என் தொகுதிகளுக்கு கேட்ட ரோடுகளை, நான் கேட்ட ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை, நான் கேட்ட சாலை விரிவாக்க பணிகளை பிரத்யேக கவனப்படுத்தி பொள்ளாச்சி தொகுதி என்று பாராமல் பொள்ளாச்சி தொகுதி 7-8 தொகுதிகளுக்கு தலைநகராக இருக்கிறது. அடுத்து இறுதியாக என்னுடைய கோரிக்கை, ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்டம் என்று அமைக்கப்படும் பொழுது பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு பொள்ளாச்சி மாவட்டம் என்ற ஒன்றை நீங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும். கோவை மாவட்டம் இருக்கிறது, திருப்பூர் மாவட்டம் இருக்கிறது, அடுத்து பொள்ளாச்சி மாவட்டம் 6 தொகுதி உள்ளடக்கி பொள்ளாச்சி மாவட்டம் என்ற ஒரு மாவட்டத்தை உருவாக்கி வேளாண்மை துறைக்கான மாவட்டம் என்று அதை நீங்கள் பெயரிட வேண்டும். வேளாள மக்கள் அதிகமாக வாழுகிற அந்த பகுதியை ஒரு மாவட்டமாக அறிவித்து அங்கே பொள்ளாச்சியை ஒரு தலைசிறந்த புராதனமான நகரம், அந்த மண்ணிலே கால் வைத்தாலே பல நல்ல காரியங்கள் நடக்கும். தொடர்ந்து நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனவே விரைவில் பொள்ளாச்சி ஒரு தனி மாவட்டமாக உங்கள் காலத்தில் அறிவிக்கப்பட வேண்டும். துணை முதலமைச்சர் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு இந்த அளவிலே சுருக்கமாக பேசி யார் மனதையும் புண்படுத்தாமல் என்னுடைய கோரிக்கைகளை மட்டும் நிறைவாக வைத்து விடைபெற்றிருக்கிறேன் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை தந்த பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் மேற்கு நோக்கி ஓடுகின்ற 8 நதிகளில், அதாவது மலைப்பகுதியில் செல்லுகின்ற ஆனைமலையாறு, நீராறு, சோலையாறு, பரம்பிக்குளம் அதன் கிளை நதிகளான வெறுவாரிப்பள்ளம் மற்றும் தூணக்கடவு மற்றும் சமவெளி பகுதியில் ஓடுகின்ற ஆழியாறு மற்றும் பாலாறு ஆகிய நதிகளில் கிடைக்கக்கூடிய நீரை பயன்படுத்தும் வகையில் கேரள அரசின் இசையுடன் தமிழ்நாடு அரசினால் 2வது 5-ஆண்டு திட்டத்தில் 1955-66 பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் உருவாக்கப்பட்டது. இதனால் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள பொள்ளாச்சி, பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் தாராபுரம் ஆகிய தாலுக்காக்கள் பயனடைகின்றன. கேரள மாநிலத்தின் பாலக்காடு மற்றும் திருச்சூர் மாவட்டங்களும் பயனடைகிறது. சிறப்பு வாய்ந்த திட்டத்தின் மூலம் பெரும் பயன்களை மேம்படுத்தவும், இரு மாநில ஒப்பந்தத்தை ஆய்வு செய்து நீர் ஆதாரத்தை அதிகரிக்கவும் தமிழ்நாடு கேரள அரசுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அண்மையில் மத்திய நீர்வள குழுமத்தின் தலைவர்
முன்னிலையில் இரு மாநில அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனைமலையாறு, ஆனைமலை ஆற்றிலிருந்து பரமிக்குளம் ஆழியாறு திட்டத்திற்கு 2.5 TMC அடி நீரை திருப்புவதற்காக ஒப்பந்தப்படி உரிமை உண்டு. இத்திட்டத்திற்கு ஒரு துணை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இடமலையாறு திட்டம் முடிவு பெறவில்லை என கேரள அரசு தொடர்ந்து கூறி வருவதால் ஒப்பந்தப்படி திட்டம் நடைபெற இயலவில்லை. இருப்பினும் தமிழ்நாடு அரசு இத்திட்டத்தை செயலாக்க தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. நீராறு நல்லாறு பல்நோக்கு நேர் இணைப்பு திட்டம். நீராறு நல்லாறு பல்நோக்கு நேர் இணைப்பு திட்டத்தில் நல்லாற்றின் குறுக்கே 7 TMC அடி நீரை தேக்கி வைக்க ஒரு நீர்த்தேக்கம் கட்டவும் மற்றும் மேல் நீராறு சிற்றணையிலிருந்து நேரடியாக சுரங்க வழியாக நீரை நல்லாற்று வழியாக திருமூர்த்தி அணைக்கு திருப்பவும் 265 MW நீரின் உற்பத்தி செய்யவும் பல்நோக்கு திட்டமாகும். நீராறு அணையிலிருந்து திருமூர்த்தி அணைக்கு சுற்றுப்பாதையில் நீரை கொண்டு செல்வதால் நீர் இழப்பை தவிர்க்கும் திட்டமாகும். திட்டத்திற்கு கேரள அரசின் இசையும் பெறப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பன்மாநில நதி நீரை சிறப்பாக உபயோகிக்கவும் மற்றும் தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற நீரை திறம்பட பயன்படுத்தவும் கருத்துக்கள் பெற்று துரிதமாக திட்டங்களை செயல்படுத்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் அடங்கிய 2 தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுக்கள் அண்மையில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவினுடன் அண்மையில் 24/5/2018 அன்று கலந்து பேசினேன். விரைந்து கருத்துக்களை அரசுக்கு சமர்ப்பிக்க கேட்டுக்கொண்டுள்ளேன் என்பதை இப்பேரவையில் தெரிவித்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.